வலமாய் விரிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உணவில் சரியான அளவு முருங்கை கீரையை பயன்படுத்தி வந்தால் உடலும் கண்ணும் வலுப்பெறும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பொதுவாகவே சொல்வாங்க செவ்வாய் வெறும் வாய் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை வந்து மிகுந்த பவர் உள்ள ஒரு நாள். அதில் இந்த செவ்வாய் வெறும் வாய் என்று சொல்வது வந்து தவறான பழமொழி. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் வருவாய் அப்படின்னு சொல்லணும். அது நம்ம உலக வழக்கத்தில் எல்லாம் மாறிப்போகுது பார்த்தீங்களா, அப்படி செவ்வாய் வெறும் வாயின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை பண முயற்சிகள் செய்தால் அது வெற்றி பெறும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வந்தால் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும், தொழில்துறையிலே வெற்றி காண முடியும் என்றெல்லாம் இருக்கிறது. அதனால இந்த செவ்வாய் வருவாய் தரக்கூடிய ஒரு நாள். அது வெறும் வாய் அல்ல, வருவாய் தரக்கூடிய நல்ல நாள் செவ்வாய். குருவாய் வருவாய் செவ்வாய் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணுமா, திருமண விஷயமா. ஓகேம்மா, அவருடைய பெயர் எம் ராஜ்குமார். டேட் ஆஃப் பர்த் 5/10/90. 5/10/90. ஓகேம்மா, பிறந்த நேரம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ரிஷப லக்னம். ஓகேம்மா, பிறந்த நேரம் அம்மா வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி. ஓகே, மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், சரிங்களா? ஆமாங்கம்மா. ஓகே, திருமணம் குறித்து குறிப்பா என்னமா தெரிஞ்சுக்கணும்? 31 அதாவது உங்களுடைய மகனுடைய ஜாதகத்திலமா அவர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவருக்கு சுக்கிரன் நீச்சமா இருக்கு. ஒருத்தருக்கு திருமணம் நல்லா நடக்குன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனுடைய அனுகூலம் வேணும், சரிங்களா? அப்போ இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில், நீச்சமாக இருந்தால் திருமண விஷயங்கள் பாதிக்குது. அப்போ என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றம் இருக்குது பார்த்தீங்களா, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபடணும். வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளை சென்று உங்கள் அன்பு மகனை அங்கே வழிபட சொல்லுங்கள். அங்கே வந்து பாலபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வது மிக விசேஷம், அதனால் பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வர சொல்லுங்கள். இவருக்கு இந்த தோஷம் விலகணுமா, சுக்கர தோஷம் விலகணும், தொடர்ச்சியாக அப்படி பாலபிஷேகம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. இவருடைய தோஷம் விலகும், நல்ல முறையில் திருமணம் கூடி வருமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் பெங்களூர்ல இருந்து சிவசங்கரி பேசுறேன். சொல்லுங்க சிவசங்கரி அம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஹஸ்பண்ட்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பெயர் அம்மா ஹரிபாஸ்கர். டேட் ஆஃப் பர்த் April 2, 1990. 2/4/1990. ஓகேம்மா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நைட் 9:36. ஓகேம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். ஓகே, என்னம்மா கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு கணவருக்காக? மேடம், அவருக்கு வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்காக ட்ரை பண்ணி ஒரு 2 மார்க்ல மிஸ் ஆகிட்டே இருக்கு. அடுத்த வருஷத்துல இருந்து புதன் ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. சோ கண்டிப்பா அந்த திசை மாற்றமோ இல்ல நல்லபடியா நடக்குமா அவருக்கு? வீட்டுக்காரருடைய ஜாதகம் வந்து அவருக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்காமா, எப்படி நடக்குதுமா அவருக்கு? அவருடைய நட்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு? புனர்பூசம் தான் சார். சரி, நீங்க சொல்ற நேரத்துக்காக செக் பண்ணிக்கிறேன். இப்போ அவருக்கு என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த ஆண்டு இந்த புதன் திசை ஆரம்பிக்குது பாருங்களேன். இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் எப்படின்னா, லாபத்தில் அவருக்கு புதன் இருக்காரு, நிறைய அவருக்கு வந்து வெற்றிகளை உருவாக்கி தருவாருமா. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிறாப்புல ஒரு ஃபர்ஸ்ட் கேடரில் வராமல் அடுத்தடுத்த கேடருக்கு உள்ளதுக்கு முயற்சி பண்ணினா ஒரு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். பொதுவாகவே இந்த மாதிரியான ஆட்சிப்பணித்துறையில் வெற்றி பெறுவதற்கு அதுக்குரிய திசை புதன் திசை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் இந்த துறையிலே அவர் வந்து உயர்ந்த பதவிகள் பெறுவார், அதில் சந்தேகம் இல்லை. நம்பர் 1 பொசிஷனுக்கு தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காமல் பிற அடுத்த பொசிஷன் வந்தாலும் ஏற்றுக்கிட்டு ப்ரமோஷனில் மேலே வரலாம், அந்த மாதிரி முயற்சி செய்யணும்.
இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தன்னுடைய வீட்டிலே அசோக ஸ்தூபியுடைய படத்தை வச்சுக்கணும், அதை வைத்துக்கொண்டு தினந்தோறும் வழிபட்டு வர வேண்டும். அதுபோல ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்கு பாருங்க, அந்த கோபுரத்துடைய படத்தையும் வைத்துக்கொண்டு இவர் வழிபட்டு வருவதும், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு முறை சென்று வருவதும் இவர் வாழ்க்கையிலே இவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணி தருமா. வாழ்த்துக்கள் அம்மா. நாளைக்கு உங்க கணவருடைய பிறந்த நாள். இங்க புது யுகம் குடும்பம் சார்பாக அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் முதல் அவரோட வாழ்க்கையில வந்து பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம், வாழ்த்துறோம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். சிவகாமி அம்மா சொல்லுங்க. ஓகே, அவருடைய பெயர் அம்மா? பேர் வந்து சரவணன். டேட் ஆஃப் பர்த்? 11/10/1973. அவங்களுடைய லக்னம் என்ன? அவங்களுக்கு இன்னும் கூட திருமணம் நடக்கல. அவங்க வந்து தொழில் வந்து சொந்த கடை வைக்கலாமா இல்ல வேலைக்கு போலாமா, அதை பத்தி கொஞ்சம் கவலையப்படாதீங்க, அதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. இவருடைய ஜாதகம் வந்து லக்னம் என்ன லக்னம் கேக்குறீங்க? கடக லக்னம்மா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடக லக்னம், மீன ராசியில பிறந்திருக்கிறாரு. சொந்தமா தொழில் செய்யலாமான்னு கேக்குறீங்க? தாராளமா இவர் தொழில் செய்யலாம், தொழில வெற்றி அடைவாருமா. நிதானமான முயற்சிகள் அவருக்கு வேணுமா? நிதானமா செயல்படணும். இன்னைக்கு கடை வச்சு இன்னைக்கே லாபம் வரணும்னு நினைக்காம நிதானமாக அவர் செயல்பட்டு வரணும், நல்ல வெற்றி கிடைக்குமா. வாழ்த்துக்கள். சார், பொதுவா சொல்லுவாங்க இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கும் சொல்லுவாங்க. கொடுக்க கொடுக்கதான் நம்ம வாழ்க்கையை செழிக்கும்னு சொல்றாங்க சார். ஆனா அதை நம்பிதான் நாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறோம். ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா நாங்க வந்து வில்லனா மாறிடுறோமே சார், அது ஏன் சார்? அதாவது நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு அமைப்புமா, நம்ம பணம் கொடுக்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு, திரும்ப வர்றதுக்கு அதிகாரம் இல்லை, நமக்கு அப்படி சில அமைப்பு இருக்கு. ஆனாலும் அதை சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. நிறைய பொதுமக்கள் வந்து இதுல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்கள்கிட்ட, எப்படி கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு என்ன செய்வது அப்படின்னா, புதன்கிழமைகளை பயன்படுத்தணும். இந்த புதன்கிழமைகள் வந்து கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு உரிய நாள். அப்போ என்ன செய்யணும்னா, புதன்கிழமை அதிகாலையில் எழுந்திருச்சிடணும். எழுந்திருந்து பெருமாள் வழிபாடு செய்யணும். பெருமாளை வழிபட்டு விட்டு அதிகாலையிலேயே இந்த கடன் வசூலிக்கிறதுக்கு நீங்கள் கிளம்பி போயிடணும். போகிற போது துளசியை எடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு கிளம்பினா கொடுத்த பணம் விரைவில் வசூலிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அதனால் புதன்கிழமையை பயன்படுத்தணும், அந்த நாளில் வசூலிப்பதற்கு செல்லணும். இதனால்தான் அன்னைக்கே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க சார், அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க, இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? புருஷோத்தமன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கடகராசி, பூச நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? சரி, அதாவது உங்க ஜாதகத்துல என்ன ஆகுதுன்னா, ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கு உங்க ஜாதகத்துல. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, வேலை கிடைக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கு. ஆனா உங்களுடைய மனது என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு நேரம் பிசினஸ் நினைக்குது, ஒரு நேரம் வேலையை நினைக்குது, மாறி மாறி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு, சரிங்களா? அதனால நீங்க முதல்ல வேலைக்கு செல்லணுங்கிறதுல உறுதியா இருங்க, வேலைக்கே முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே பார்ட் டைமா பிசினஸ் பண்ணுங்க. அவங்க ஜாதக அமைப்புக்கு அதுதான் ஒத்து வரும். பார்ட் டைம் பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிசினஸ் நல்லா வந்த பிறகு நீங்க அதுல முழு நேரமா இறங்கலாம். ஆகவே வேலைக்கு உரிய விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணணும். இப்ப நல்ல வேலை கிடைப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பக்கத்துல எங்க மாரியம்மன் கோயில் இருக்குன்னு பாருங்க. அந்த மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகளிலே சென்று வழிபட்டு வாருங்கள். நல்ல முறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்க நல்ல வேலை பெற்று வாழ்க்கையிலே உயர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவருடைய பெயர்?
ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? என்ன கேக்கணும் இன்னைக்கு அவருக்காக? கூடிய விரைவிலேயே கெட்டி மேலும் கை கொடும், கவலையே படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அவங்க கேட்ட கேள்வி என்ன கேக்குறாங்கம்மா? திருமணம் வந்து கை கொடுல, எப்போ கை கொடும் அப்படின்னு? எப்போ கை கொடுங்க கேக்குறாங்களா, இல்ல வேற ஏதாவது விவரங்கள் கேக்குறாங்களா? வேற ஏதாவது தேவையாமா விவரங்கள் உங்களுக்கு திருமணம் குறித்து? பரிகாரம் செய்யணுமா? சரிங்கம்மா. அதாவது கிட்டத்தட்ட நீங்க 2 ஆண்டுகளுக்கு மேல பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். அதாவது இந்த ஜாதகத்துல என்ன ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு செவ்வாய் நீச்சமா இருக்குமா, அதனால இவர் ஜாதகத்துல சில பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனா ஆஞ்சநேயரை வழிபட சொல்லுங்க, சரிங்களா? தொடர்ச்சியாக ஒரு ஆஞ்சநேயரை வழிபட்டு வரணும். வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். இந்த 2021 நடக்குது பாருங்க, செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். ஆஞ்சநேயரை இவரை தொடர்ச்சியாக வழிபட்டு வர சொல்லுங்கள், நல்ல முறையில் திருமணம் கூடி வரும். இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என்ன கேக்கணும் குருக்காக? வழிபாடு முறைப்படி இல்லை அப்படின்னு ஜாதகம் காட்டுதுமா, அதனால குலதெய்வத்தை தெரிந்து கொண்டு அந்த குலதெய்வ வழிபாட்டை முழுமையாக செய்வதன் மூலமாக உங்க வீட்டில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், இவருக்கு திருமணம் கூடி வரும். ஏற்கனவே சில தலைமுறைகளாகவே குலதெய்வ வழிபாடு சரியாக இல்லைன்னு ஜாதகம் காட்டுது, அதனாலேயே சில பாதிப்புகள் இந்த குடும்பத்தில் ஏற்படுகிறது. ஆகவே குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது என்பது நம்முடைய ஜாதகத்தை வைத்து மட்டும் தெரிஞ்சுக்கிட முடியாதுமா, நம்முடைய நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே வரேன், அதற்கு பிரசன்னம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதற்காக நீங்கள் வந்து உங்கள் அருகிலே இருக்கக்கூடியவர்கள் பிரசன்னம் பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா அவர்களை சென்று பாருங்கள், குலதெய்வம் தெரியும். அப்படி இல்லாவிட்டால் எங்கள் அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், பிரசன்னம் பார்க்கணும்னு சொல்லுங்கள். அதனால் பிரசன்னம் பார்த்து முறைப்படியாக குலதெய்வத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் அதற்குரிய பூஜைகளை செய்து வருகிற போது, குலதெய்வத்தை வழிபடுகிற போது, இந்த திருமணம் மட்டுமல்ல குடும்பத்துடைய அத்துணை தடைகளும் விலகி ஒரு சுபிட்சமான சூழ்நிலை ஏற்படும். என்னுடைய வாழ்த்துக்கள்மா. சார், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 30, 35 வயசு, 40 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களும் சரி பெண்களும் சரி இரு பாலர்களும் திருமணத்திற்காக காத்துட்டே இருக்காங்க சார். திருமணம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் காணல் நீர் மாதிரியே இருக்கு. ஜாதகம் பார்த்து பார்த்தே அவங்க வாழ்க்கை ஓடி போயிடுதே சார், இதற்கு தீர்வு தான் என்ன? நிறைய விஷயமா நீங்கள் சொன்னபடி ஒரு காலத்தில் பெண்களுக்கு திருமணம் ஆகலைன்னு இருக்கும், இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆகலைங்கிற விஷயம்தான் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கு. 30, 35 நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆகலைன்னு அவங்க வீடுகளில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பொதுவாக இதுக்கு என்ன விஷயம், என்ன பரிகாரம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா, அந்த உத்திரம் நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யறோம். வில்வ இலைகளினால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்துக்கிட்டு வந்தால் அது விரைவிலேயே அந்த குடும்பத்தில் திருமணத்தை முடித்து கொடுக்கும். குடும்பத்து பெரியவர்கள் கூட தங்கள் விருப்பம் மகனுக்காகவோ மகளுக்காகவோ அந்த அர்ச்சனையை செய்யலாம். செய்து வந்தால் எளிமையான முறையிலே மிகச்சிறப்பான முறையிலே திருமணம் கைகூடும். வில்வம் திருமணத்தை விரைந்து கைகூடும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க பையனுக்காக கேட்கறோம். ஓகே, அவருடைய பெயர் அம்மா? அவங்க பெயர் ராஜ்கணேஷ். டேட் ஆஃப் பர்த்?
டேட் ஆஃப் பர்த் 25/2/2000. 25/2/2000. ஓகேம்மா. பிறந்த நேரம் என்ன மேடம்? பிறந்த நேரம் அம்மா? பிறந்த நேரம் 2:30. ஓகே. ஏஎம்மா பிஎம்மா? மதியம் 2:30. மதியம். ஓகேம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி பிரம் ராசி விசார நட்சத்திரம். ஓகே. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? என்ன படிக்கிறாருமா இப்போ உங்க பையன்? என்ன படிக்கிறாருமா? சரிங்கம்மா. இப்ப நீங்க வந்து இவருடைய ஜாதகத்துல புதன் வக்கரமா இருக்குமா, அதனால என்ன செய்யணும், உயர் படிப்புங்கிறது பிற்காலத்தில் பார்த்துக்கலாம். இவரை வேலைக்கு அனுப்பக்கூடிய முயற்சிகள் இறங்கணும். அவருக்கு முதல்ல 3-4 கம்பெனிகளில் வேலை பார்த்து அப்புறம் தான் நிரந்தர வேலை அமையும். வியாழக்கிழமைகளில் ராத்திரி 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள இவரை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வர சொல்லுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராத்திரி 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள வழிபட்டு வர சொல்லுங்கள். நல்ல முறையில் வேலை கிடைக்குமா, இவருக்கு உயர்வான எதிர்காலம் உண்டு. என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், அங்கே எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஆலோசனை பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால், நேரடியாக எங்களுடைய ஆலோசனை தேவைப்பட்டால், சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.